கட்டடப்பல ஸ்கொயர் ஷேப்ல கத்திரிக்கோலால அழகா கட் பண்ணி இதில் இதுல இருக்க மாதிரி நீட்டா கட் பண்ணிடணும் இதுக்கப்புறம் நல்ல ஒயிட் ஷீட் எடுத்து அந்த அட்டடப்பால இருக்கிற ஓட்ட அளவுக்கு அகலத்துக்கு அதை மடித்து இல்ல நீல நீளமாக கிழிச்சிடணும் இப்போ அந்த அளவு அகலத்தில் மடிச்சாச்சு இதை அப்படியே கிழிச்சிக்கணும் இது மாதிரி நிறைய போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த கிழிச்சது எல்லாத்தையும் ஒன்று கீழே இன்னொன்று வச்சு கம் தடவி நல்லா ஒட்டிடணும் அதாவது நீளமாக வர மாதிரி இது ஒரு போர்ஷன் கீழ்பக்கத்தில் அடுத்தது கம் தடவி இன்னொரு போர்ஷனை கிழித்து அதை ஒட்டணும் அதுக்கு கீழே இன்னொன்று அது மாதிரி நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ வரைச்சி ஒட்டிக்கணும் இப்போ இதில் தான் நம்ம படம் வரைய போகிறோம் படம் வரைகிற போது ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சு வரையணும் வரைஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு அந்த மேல் பக்கத்தில் நல்ல கம் தடவி அதில் சுருட்டி ஒட்டிடணும் இதில் இருக்க மாதிரி அதாவது நல்ல இழுத்து ஒட்டிடணும் பாருங்கள் அதில் கம் தடவிட்டு நல்லா சுற்றி குச்சிக்கும் பேப்பருக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி கொஞ்சம் தூரத்துக்கு சுற்றி விட்டு ஒட்டிடணும் இது ஒரு ஒன் ஹவர் காய வச்சிடணும் குச்சிக்கும் பேப்பருக்கு நடுவில் கேப் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சுற்றுற போது குச்சியோடு சேர்ந்து பேப்பரும் சுற்றிக்கிட்டே ரோல் ஆகும் அப்படி கேப் இருந்துச்சுன்னா குச்சி மட்டுந்தான் சுற்றும் பேப்பர் சுற்றாது அதனால் நல்லா குச்சியில் அழுத்தி ஒட்டுற மாதிரி வச்சு நல்லா சுற்றி ஒட்டிடணும் பாரு இதில் ஒட்டியிருக்க மாதிரி நல்லா டைட்டாக அப்படி ஒட்டிடணும் லென்த்து நம்ம இஷ்டம் தான் எவ்வளோ படம் வரைகிறோமோ அவ்வளோக்குள்ளே லென்த்து கூட்டிகிட்டே போகும் ஆரம்பத்தில் ஒரு குச்சி முடிக்கிற இடத்துல ஒரு குச்சி வச்சு இது மாதிரி ரோல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டப்பாக்குள்ளே வைக்கணும் பாருங்க இதில் ரெண்டு முனையிலையும் நல்லா குச்சி வச்சு ஒட்டிட்டு அதை சுற்றியாச்சு ரெண்டு சைடும் ரோல் ஆகியிருக்கு இப்போ இதை அப்படியே டப்பாக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் டப்பாவில் ரெண்டு சைடும் மேலே கீழே ஓட்டை போட்டுடணும் நேர் நேராக இருக்க மாதிரி மேலே லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு ஓட்டை கீழே அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு ஓட்டை அதுக்கப்புறம் மேல் பக்கம் இல்லாட்டி கீழே பக்கம் எதாவது ஒரு சைடில் இருக்கிறத அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டையும் சேர்த்து அந்த குச்சியை நுழைச்சிடணும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரியே லெஃப்ட்டு ரைட்டு குச்சியை நுழைச்சு அவ்வளோதான் இப்போது மேல் பக்கத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றுறப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படமாக நான் வந்துக்கிட்டே வரும் ஃபுல்லாக இதே மாதிரி அப்படியே ஒவ்வொரு படமாக காமிக்கலாம் சப்போஸ் ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம் ஒரு சைடு ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் கீழே இருந்து கொண்டு வரலாம் கீழே இருந்து இழுத்துட்டு வரும்போது மேலே ஸ்ட்ரக் ஆச்சுன்னா மேலே லூஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதான் இப்படியே குச்சியை பிடிச்சி அப்படியே சுத்த சுத்த ஒவ்வொரு படமாக நம்ம வந்துக்கிட்டே வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுறதுக்கு பதிலாக நமக்கு கண்டினியூஸாக ஏதாவது பேப்பர் ரோல் கிடச்சிச்சின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்யூ பேப்பர் ரோல் மாதிரி இந்த எஸ்டிடி பூத்துலலாம் பில் வரதுக்கு ஒரு ரோல் வச்சுருப்பாங்க பேப்பர் ரோல் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா அது இன்னும் அழகாக இருக்கும் இப்போ இதில் கம் தடவி ஒட்டுறதுனால ஒவ்வொரு பேப்பர் முடிஞ்ச அப்புறம் சின்ன சின்ன மடிப்புலாம் வருது கண்டினியூஸ் ரோலாக இருந்தால் அந்த மடிப்பு வராது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம படம் வரைகிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பேப்பரோட அகலங்கிறது நம்ம இஷ்டம்தான் பாக்ஸ் அகலம் இருக்கிறதுனால இன்னும் கூட அகலமாக கூட நம்ம வச்சுக்கலாம் படம் மட்டும்தான் வரைஞ்சி காமிக்கணுன்ட்டு இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு நம்பர்ஸ் கூட எழுதி பழக்கப்படுத்தலாம் இல்லை சின்ன சின்ன வேர்ட்ஸ் எழுதி அதோடய ஸ்பெல்லிங்கை இந்த வழியில் பழக்கப்படுத்தலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு விளையாட்டோடு சேர்த்து இப்படி மூவிங்கில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குற போது குழந்தைங்களுக்கு ஸ்பெல்லிங் நல்லா மனசில் பதியும் கலர் கலர் ஸ்கெட்சு வச்சுக்கிட்டு நிறைய வேர்ட்ஸ் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி அதோடய ஸ்பெல்லிங்கை வந்து மனப்பாடம் பண்ண வைக்கலாம் குழந்தைங்க விளையாட்டு மாதிரியே எடுத்துக்கிட்டு ஜாலியாக படிச்சுருங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க் தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு முடிஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக முடிஞ்சிச்சின்னா திரும்ப பக்கத்தில் ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டே வந்தோம்னா வந்துடும் இப்படி ரிவர்ஸில் சுற்றும் போது ஸ்ட் ஆச்சுன்னா மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும் மேலே போகணுன்னா மேல் பக்கம் சுற்றணும் ஸோ அந்த மாதிரி படம் வரைய தெரியலனாலும் நம்ம வேறு ஏதாவது கூட எழுதி எழுதி வேர்ட்ஸு இல்லை நம்பர்ஸ் இதை கூட எழுதலாம் இல்லை சில புக்ஸ்லேருந்து இருந்து நல்ல படம் தான் அதை கட் பண்ணி கூட ஒட்டி வச்சிக்கிடலாம் குட்டி குட்டி எதோ படம் கிடச்சோன்னா அதை கூட ஒட்டி நவுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளாக வரைஞ்சி நம்மளாக எழுதணும்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை குழந்தைங்களே குட்டி குட்டி படம் வரைய சொல்லிக்கிட்டு கூட நம்ம அதில் இந்த பேப்பரில் வரைஞ்சி அதை கூட வச்சு ரோல் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கலாம் அதுங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இது எந்த பெரிய டெக்னாலஜியும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு பொருள் இது நிச்சயமாக குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் E yeah.